டாக்டர் நந்தினி, என்ன நடந்தது? ஓகே, என்னன்னா நான் முன்ன யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப நானும் என் தங்கச்சும் வந்து நாங்க ஒரே யூனிவர்சிட்டி படிச்சோம். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட், ஸோ ஐ யூஸ் டு செல் தொப்பா. ஸோ ஐ டோன்ட் மென்ஷன் விச் யூனிவர்சிட்டி. ஸோ தொப்பா விற்கணுன்றதுக்காக நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கேட்போம் ஹாஸ்டல்ல. ஸோ ஒரு ஒரு டூ இயர்ஸா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தேர்ட் இயர் வந்து என்ன ஆச்சுனாக்கா, கிரவுண்ட் ஃப்ளோர் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு கிடைக்க. ஸோ லைக் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி தான் கிடைச்சிச்சு. அதுவும் வந்து அந்த அவங்க அந்த பர்சன் இன்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து ஆறு பேர் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து நான் அந்த பிகாஸ் நாங்களாம் வந்து அங்கே இது பாய்க்க முடியாது, ஸ்டோவ் எலக்ட்ரிக் இதுதான் பாய்க்க முடியும். ஸோ நாங்களும் என்ன செய்வோம், அந்த எலக்ட்ரிக் இது பாய்ச்ச கூட அந்த ஃபேன் வந்து நாங்கள் பாய்ச்சிக்குவோம், ஸோ ஈஸியா இருக்கோன்னு. ஸோ அந்த ஃபேன் கழுவுறப்பெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் பண்ண, பிகாஸ் அது ஒரு மாதிரியா ஷேடோ மாதிரி போற மாதிரி. ஸோ என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குஷன்ல வந்து யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு சரி நார்மல் தானே சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, அட் ஒன் பாயிண்ட் வி ஆல் நானும் என் தங்கச்சும் வந்து ஃப்ரம் ரிலீஸ். ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரம் பினாங். ஸோ நாங்கள் மூணு பேர் தான் அந்த வீட்டில் அந்த அன்னைக்கு இருந்தோம். மீதி மூணு பேர் வந்து கிளம்பிட்டாங்க, ஏன்னா வீக்கெண்ட் சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல வாங்க கொஞ்ச நேரம் நாங்கள் சும்மா அந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ண போகலான்னு. ஸோ நாங்களும் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு போனோம் அங்கே டென்னிஸ் கோர்ட்கிட்ட. டென்னிஸ் கோர்ட்கிட்ட வந்து ஆக்சுவலி அந்த மாலை நேரம்னு சொல்லுவாங்களே, வாட்டிப்பா லைக் செவன் சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் சொன்னோம் அவங்க கிட்ட லேட் ஆச்சு வாங்க கிளம்பி போயிடலான்னு, இல்லை கொஞ்ச நேரம் தான்னு சொன்னாங்க. சரி சரி, நாங்களும் ஒரு சம்திங் 7:45 7:50 கிட்ட ஆச்சு. சரி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஆனால் என்னன்னாக்கா, எங்க ஆக்சுவலி ஹாஸ்டலுக்குள்ளே தான் அந்த சூறா இருக்கு. ஸோ அந்த சூறா வந்து எங்களோட அந்த டென்னிஸ் கோர்ட்டு சூறாவும் பக்கத்து பக்கத்துல தான். ஸோ நாங்கள் வந்து தண்ணி அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த மெல்லி இது சாமி கூப்பிடுவாங்க, அந்த பிரேயர்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிட்டோன்னே என் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே, ஐ டோன்ட் மென்ஷன் ஹர் நேம், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, நாங்கள் வந்து நானும் என்னோட தங்கச்சி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஐ மீன் குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, அந்த சோஃபா கிட்டே உட்காந்துட்டாங்க. சோஃபா கதவு, அதாவது எங்களோட அந்த மெயின் ஹால் கதவு திறந்தாக்கா ஸ்ட்ரெயிட்டா சூறாவை தான் பார்க்க முடியும் அவங்க. அந்த அவங்க கண்ணு வந்து அந்த அந்த சூறாவிலே தான் இருந்துச்சு. அந்த அந்த ஓதி முடிச்சுட்டாங்க, ஐ மீன் நாங்க வந்து சாமி பிரேசம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கடைசியில் இன்னொரு இந்தியன் ஐ மீன் அந்த துவாக்கெல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கெல்லாம் போக மாட்டோம். ஸோ கடைசியில் நாங்க ஹோல் கிட்ட எடுத்துட்டு வரோம், அவங்க பேகமா விருட்டு நீச்சு அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்புறம் என் தங்கச்சி என்னை பார்த்துட்டு நானும் அவங்கள பாக்குறேன். அப்புறம் வந்து திருப்பி நாங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு காண்ட போறோம். அவங்க திருப்பி இன்னுமே இல்லை பேச ஆரம்பிச்சாங்க கீதா. எங்களுக்கு அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நானும் அதை பாக்குறேன், அதையும் என்ன பாக்குறேன் தங்கச்சி. திருப்பி நாங்க கொண்டு போறப்ப அவங்க அவ்வளவு ஆத்திரம் பட்டு அவங்க கழுத்துல ஒரு தாயத்து மாதிரி போட்டிருந்தாங்க, வேகமா அது அப்படியே சிக்கிற தூக்கி போட்டாங்க. அப்புறம் நானே தவிச்சிருச்சேன், ஐயோ என்னமோ நடக்குது நினைக்கிறேன், நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஜாமான் சொல்லிட்டு அந்த சூடம் இதெல்லாம் போய் வச்சுட்டு ரூம்ல நான் திருப்பி வரேன். நான் சொன்ன மொத்தம் நம்ம போயிட்டு காட் அண்டிக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம்னு. அப்ப நான் சொன்ன தங்கச்சி சொன்னா நீங்க இங்க இருங்க அப்படின்னு. அவங்க சொன்னா ஐயோ ஏன் நான் இவங்க கூட ஆவறதுக்கு எனக்கு எங்கே சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு. சோ கடைசியில வந்து அவர் அந்த முன்னுக்கு வந்து கட் போஸ்ட் இருக்கும், அந்த எல்லா ஆஃபீஸருக்கும் சேர்த்து ஒரு கட் போஸ்ட் இருக்கும். சோ நான் சொன்னேன் என் தங்கச்சி கிட்ட நீங்க டேக் கேர் பண்ணிக்கிங்க, அவங்க முடியாது நானும் வரேன்னாங்க. சோ என்ன செய்யறது, பிகாஸ் ஐ ஹாவ் டு பிரிங் ஹர் ஆல்சோ. சோ அவங்களையும் என் தங்கச்சி கூட்டிட்டு போனேன் முன்னுக்கு. கூட்டிட்டு போயிட்டோன்னே கீதா, அந்த ஆண்டி கிட்ட சொன்ன இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு. அவங்க எங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, எந்த பிளாக்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி G3 அப்படின்னு. எத்தனாவது மாடின்னு கேட்டாங்க. நான் சொன்ன கிரவுண்ட் ஃபுளோர்னு சொன்னேன், கிரவுண்ட் ஃபுளோர்னு சொல்லிட்டோன்னு எத்தனாவது வீடுன்னு கேட்டாங்க. நானும் சொன்ன தேர்ட் ஹவுஸ்ன்னு சொன்னேன். அவங்க ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க கீதா, இன்னும் கீதா நான் உண்மையா சார் என் லைஃப்ல வந்து நான் பேய் எல்லாம் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி பிடிச்சவங்க கிட்ட நான் உட்காந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ப மாட்டேங்க கீதா, அந்த ஆண்டி அவங்கள மொதல் நாங்க உட்கார வச்சிட்டோம் ஒரு நாக்காளி வச்சு கட்போஸ் பக்கத்துலயே. அந்த ஆண்டி எங்க கிட்ட என்ன திரும்ப கேட்டாங்க, என்னம்மா அது சீல் பண்ண வீடு, யாரு உங்களை போக சொன்னா அப்படின்னு கேட்டாங்க கீதா. சீல் பண்ண வீடா? பிகாஸ் இட் சீம்ஸ் அந்த ஹாஸ்டல் வந்து என்னமோ நடந்திருக்கா ஏற்கனவே அந்த 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 பர்டிகுலர் ஹவுஸ்ல. எப்படி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டோம், கெஞ்சி கூத்தாடி கருத்து துறவான ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் கருத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்தாட்க்கு போன் பண்ணாங்க. உஸ்தாட் வந்தாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வந்தாரு. வந்துட்டேன்னு கீதா, நான் இதெல்லாம் நான் சாமி கும்பிடுவேன், நான் நம்புவேன் இருக்குன்னு. ஆனா என் கண்ணால நான் பார்த்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம், யூ நோ, டு பி வெரி ஃப்ரேங்க். கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம். ஓகே, மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 9913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
அதாவது மர்ம தேசம் டாக்டர் நந்தினி அவங்க ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஹவுஸ்மேட்க்கு ஒரு வியர்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாய்த்தெல்லாம் பிச்சு எரிஞ்சு திடீர்னம்லாம் இல்ல பேசி கத்தி கரோ முரோன்னு என்னென்னமோ நடந்திருக்கு. சரி, சீல் பண்ண வீட்ல வந்து நீங்க குடியிருந்தீங்க, அதுக்கப்புறம் உஸ்தாத் வந்தாரு, என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? ஓகே, உஸ்தாத் வந்துட்டோன்னு உஸ்தர் என்ன செஞ்சாருனாக்கா, என்ன சொன்னதுன்னா, இப்ப வந்து புரான் பாஸ்தா இந்த மாதிரிலாம் நடக்காது, நீ போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனை வச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரியா ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு மாதிரியா புஷ் பண்ணாரு அவங்கள. அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த உஸ்தாட் கையை ஒரு கையில தூக்கிட்டாங்க. கருப்பு புனை ரெண்டு புனை இன்னும் புனை வந்து சுத்திக்கிட்டே இருக்கு கீதா அவங்கள. அந்த ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில அந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்றோம், இந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்றோம். கடைசியில அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு, தேங்க் காட். இன்னும் அவங்க வந்து அவங்களோட கசன் பிரதர் கிட்ட சொல்லி காடி எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து ஒரு காளி கோயில் இருக்கு, அப்ப அந்த கோயிலுக்கிட்ட தான் இவங்க கூட்டிட்டு போனோம். நாங்களும் போயிட்டோம் கீதா. போயிட்டோன்னே அவங்கள எல்லாம் உக்காரிச்சிட்டாங்க, அந்த குருக்களை உக்காரிச்சிட்டாரு. குருக்களை உக்காரிச்சிட்டு என்னமோ செஞ்சாரு, சாட்டையில வந்து ஒரு மாதிரி அவங்கள போட்டு அடிச்சாரு வேகமா. அடிச்சிட்டோன்னே அவங்க அப்படி மயக்க போட்ட மாதிரி விழுந்தாங்க. நாங்களும் நினைச்சோம் ஓ பேய் போச்சு அப்படின்னு. ஆனா அவர் என்னமோ ஒரு தண்ணியில வச்சு சூட போட்டு பார்த்தாரு, எங்க மண்ணுக்கு தான் போட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நடிக்காது ஏஞ்சி உக்காரு அப்படின்னு கீதா. அப்புறம் அவங்க அப்படி பட்டுன்னு ஒரு ஏஞ்சி உக்காந்து வேகமா ஒரு மாதிரியா காலை அப்படி பூமியில வேகமா ஊனு ஊனி சத்தம் கேக்குமே அந்த மாதிரி சத்தம் கேட்டு உக்காந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அவங்க எல்லாமே சத்தியமா பயந்து நம்ம வரக்கு. அது ஒரு அது எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ எங்க இருந்து வந்த எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்ப அது அழகா பேர் சொல்லிச்சாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. சொல்லுது என் பேர் இந்த பேரு, இந்த மாதிரி முன்ன உள்ள இது வந்து இங்க அந்த ஹோஸ்டல் கட்டுறப்ப வந்து அது லொம்போங் பிஜிதீமா அப்படின்னு, சோ ரேப் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் போயிரு, இல்ல அவங்க எல்லாம் என் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லுது கீதா. அந்த நேரத்துல உங்களுக்கு சிலுத்திருக்குமே. நம்ப மாட்டீங்க, அதுலயே ஒரு வேர்ஸ் ஆன இது என்ன தெரியுமா கீதா, எங்க மண்ணுக்கு அந்த நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல பேய் ஓட்டனது. ஆனா என் மண்ணுக்கு அந்த கனி எல்லாம் வச்சு நடுமுடி எல்லாம் அந்த வெட்டி என்னமோ செஞ்சாங்க. ஆனா என்ன அவர் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்னாக்கா, அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீங்க போக கூடாதுன்னு. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு, ஏன்னா எல்லா ஜாமும் அங்க மாட்டிக்கிச்சு. So until the next day we have to wait for our friends. நாங்க வேற வீட்டுல போய் தும்பாங்க இருந்த அந்த நைட்டு, ஐயோ அது ஒரு பெரிய தலைவலியா போச்சு கீதா. லைஃப்ல மறக்க முடியாது சார், அது என்னோட லைஃப்ல. இன்ன வரைக்கும் நான் டிகிரி படிச்சு ஒரு 10 இயர்ஸ் மேல ஆகுது. ஐயோ, ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் மூமெண்ட். தட் வாஸ் வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் இன் மை லைஃப். தப்பிச்சோம் முடிச்சோன்னு ஓடி இருப்பீங்களே. ஐயோ, அதுக்கப்புறம் நாங்க அந்த பிளாக் சைட்டே எடுத்து எட்டி பார்க்க மாட்டோம். மர்மதேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா? எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD.